நம்ம என்ன செய்யலாம், ஏசி ஆக்கலாமலையே எல்லா அறைகளையும் ஒரு மனுஷனால் ஏசி ஆக்க முடியாது. இது ஒரு ஒரு ரெண்டாவது வந்து ஃபுல் ஸ்லீவ் கார்மெண்ட்ஸ். பகலிலும் இரவிலும் நாங்கள் முழு கை மறைத்த ஃபுல் ஸ்லீவ் போட்ட உடுப்புகள். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கும்போதும் என்ன கொஞ்சம் தடிப்பான கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ் உள்ள உடுப்புகளை நாங்கள் போட்டுக்கொள்வது எங்களுக்கு பாதுகாப்பான. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல தடித்த காலுறைகள், ஏன்னா பொதுவாக கடிவரடன் கால்தான் நல்ல தடித்த சொக்ஸுகளை போட்டு நல்ல அழகாக நம்மளோட பாவாடைகள் அல்லது மேலங்கிகளை பெண்கள் என்ன செய்யலாம், நல்ல அழகாக பணிச்சு உடுக்கலாம், அழகாக நுழம்பு கிட்ட வராமல். குறிப்பாக குசினியில் வேலை செய்கிறோம், ஏன்னா குசினி அங்கெல்லாம் அந்த குசினியில் சிங்க்கு தண்ணி அங்கெல்லாம் அதானே, அப்போ அது செய்வது. மூணாவது வந்து மொஸ்கிட்டோ ரெப்பல்லன்ஸ். மொஸ்கிட்டோவை எங்களை கிட்ட நெருங்காமல் விடக்கூடிய பல்வேறு பதார்த்தங்கள் இருக்குது. சில இயற்கையான சில பதார்த்தங்களுக்கு உதாரணமாக வேப்பெண்ணெய், வேப்பெண்ணோட வாசத்துக்கு நுழம்பு வருவதில்லை என்று சொல்கிறார். அப்போ முடிஞ்சால் என்ன வேப்பெண்ணெய் கொஞ்சத்தை என்ன செய்கிற மூளை வைக்கிற மூளையில் வீட்டுக்குள்ளே வைக்கிற. அதே போல் இந்த நம்முடைய எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை அறுத்துட்டு அதில் கராம்பு பகுதிகளை நட்டு வைப்பதால் மொஸ்கிட்டோஸ் வராதுன்னு சொல்கிறாங்க, அதுகளை செய்யலாம். அப்போ அப்படி இருக்குது. அல்லது சில ஃபார்மசிகளில் மொஸ்கிட்டோ ரெப்பல்லன்ஸ் இருக்குது, அதாவது சில சில கெமிக்கல்ஸ் சிட்ரனில்லா ஆயில் அதை கூட என்ன செய்யலாம், இதேவில் படுக்கும்போது எங்களுக்கு கை கால்களில் தடவிக்கொண்டு படுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட சில கேள்விக்கும் தானமாக நாங்கள் மொஸ்கிட்டோ ஆயில்ஸ் இருக்குது, என்ன மொஸ்கிட்டோவுக்கு போடுற அந்த வேப்பரன்ஸ் அதில் சிலாக்களுக்கு அதில் பயம், சைடு எஃபெக்ட் உண்மைதான், சைடு எஃபெக்ட் இருக்கு. அந்த ஆவியை சுவாசிப்பதால் ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போகையில் அதுதான் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு விளங்குதா? ஆ, இப்போ இந்த புகையா டெங்கியான்னு கேட்டால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? எங்களுக்கு ஏதோ ஒரு சாமான் இருக்குது, இட்ஸ் ப்ரூவன், ஓகே இந்த ஆயிலை போட்டால் மொஸ்கிட்டோ கடிக்குது இல்லை, ஒரு வேப்பரைசரில் இதை வச்சா மொஸ்கிட்டோ ப்ரூவ் பண்ணிட்டாங்கடோமே, நாங்கள் அதை போட்டுக்கிட்டோம், இதில் சைடு எஃபெக்ட் உண்டிக்கப்போ இருக்கும். ஆனால் அதில் சைடு எஃபெக்டை நீங்கள் பொறுத்துக்கொள்வதா அல்லது டெங்கியை எடுத்துக்கொள்வதான்னுட்டா நான் அதில் சைடு எஃபெக்ட் இதுக்கு மார்க்கத்துலேயும் அடிப்படை இருக்குது. ரெண்டு கடிதையில் ஒன்றை செலக்ட் பண்ணலாம், வேறு வழி இல்லாது. எனவே மொஸ்கிட்டோ ரெப்பல்லன்ஸை நாங்கள் பாவிப்பது. அதே போல் நெட் யூஸ், எங்களுடைய ஜன்னல்கள். நான் அலிகாருக்கு போயும்போது பார்த்தேன், அலிகாரில் வந்து அவங்களோட வீடுகளும் சரியான கொசுவும் சரியான நுழம்பும், ஆனால் உள்ளுக்கு வராது. அவங்களோட சிஸ்டம் எப்படின்னு சொன்னால் ரெண்டு ஜன்னல் கதவு ஜன்னலெல்லாம் சதுரன், அதாவது அது நம்மளோட நாட்டில் காணலை, நல்ல ஒரு பழக்கம் அது, நம்ம கொப்பி பண்ணணும். அது என்னென்னா இந்த நாங்கள் ஜன்னல் ஒன்று வச்சுக்கிறோம் தானே, ஜன்னலில் தட்டாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். இந்த ஜன்னல் வந்து மூணு இடம் இருக்கு தானே, ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு தானே, ஜன்னலும் ஜன்னலுடைய நிலையும் வந்து அப்படி சேர் இடம். அவங்க உள்ளுக்கும் ஒரு ஜன்னல் வெளியாலும் ஜன்னல், இல்லை நான் சொல்கிறேன் ரெண்டு ஜன்னல் ஒன்று வெளியே உள்ளது மரத்தால் அழகாக நம்ம பூ போட்டு டிசைன் போட்டு அழகான ஜன்னல் வச்சுருப்பான், ஆனால் அதை திறந்தால் அது உள்ளே யாரும் வர முடியாது. உள்ளுக்கு ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம், அந்த ஜன்னல் ஃபுல்லாக வெறும் ஃப்ரேம் தான், நல்ல அழகான நெட்டால் செஞ்சிருக்கோம். சொல்கிற விளங்குதா? அப்போ ஜன்னலை உள்ளாலையும் திறக்கலாம் வெளியாலையும் திறக்கலாம், ஆனால் பொதுவாக உள் ஜன்னல் திறப்பது குறைவு. டக்குன்னு ஜன்னலை திறந்துட்டு இந்த ஜன்னலை மூடிடுவாங்க. அப்படின்னா மாஷா அல்லாஹ் கொசு வீட்டுக்கு வெளியே தான், நுழம்பு வீட்டுக்கு ஈவன் டோர்ஸ், கதவும் ரெண்டு கதவு, ஒரு நெற்கதவு ஒரு நார்மல் கதவு. நார்மல் கதவை திறந்தா நெற்கதவு இருக்கும், நெற்கதவை திறந்த டக்குன்னு முடியும். அப்போ கதவெல்லாம் திறப்படும், ஜன்னலெல்லாம் திறப்படும், ஆனால் உள்ளுக்குள்ள டெல்லி தெரியும் அவங்களுக்கு எப்படி பெரிய குணும் சிட்டி, டெல்லி எல்லாம் அவ்வளோ கிளீனே இல்லை, ஆனால் அவங்களோட கல்ச்சர் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கடா வழி இல்லை. அப்போ கொசு தொல்லை விளம்பு தொல்லை வராமல் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கும் அதெல்லாம் நம்மளோட வீடுகளை நாங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலை. நாங்கள் நம்மளுக்கு வந்து உயிர் முக்கியம். அப்போ எதிர்காலத்தில் வீடு கட்டுறவங்க இந்த காப்பென்ட் நினைச்சு ரெண்டு பக்கமும் ஜன்னல், ஒரு பக்கம் ஃப்ரேமை மட்டும் தாவாப்பா, மற்ற பக்கம் ஜன்னலை வச்சுட்டா ஃப்ரேமில் அந்த நெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன செய்யும், நாங்கள் எங்களோட வீட்டுக்குள்ளே போதிய அளவு காற்று வெளிச்சம் உஷ்ணம் எல்லாமே வரும், ஆனால் என்ன செய்யாது, நுழம்போ கொசுவோ வரா. இன்றைக்கு கொசுவும் நுழம்பும் சேர்ந்து தான் நம்மளை போட்டு நாசமாகும். நம்மளோட உணவுகளை பழுதாக்குறது, நம்மளோட நோய்களை கொண்டு வந்து ரோட்டாவில் போகிற அங்கே இங்கே குப்பை கூழலில் உள்ள நஜீச கூடல் நம்மளோட வீட்டுக்குள்ளே சேர்க்கிறார்கள் இந்த ரெண்டு பாட்டி. இப்போ நாங்கள் இன்றைக்கு வீடுகளில் எவ்வளோ செலவழிக்கும், அதுக்கு மாம்பிளுக்கு டைலுக்கு அதுக்கு இதுக்கு ஒரு ஊர்பட்ட செலவு செலவழிக்கும், ஆனால் கொசுவும் நுழம்பும் எங்களை தொல்லைப்படுத்தாமல் இருப்பதற்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு திட்டமும், ஆனால் அந்த மக்கள் அதை செய்கிறாங்க. அப்போ இந்த
ஸ்லீப்பிங் நெட்டை விடவும் இது ரொம்ப நல்லது. இந்த ஸ்லீப்பிங் நெட்டை விடவும் இது ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே அங்கே கொசுவும் இல்லை, அங்கே நுழமும் இல்லை. மாஷா, ரொம்ப புதினமாக இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது என்ன அழகான சிஸ்டம் இது. ஜன்னல் திறந்திருக்கிறது, ஆனால் உள்ளே கொசு இல்லை, உள்ளே நுழம்பு இல்லை. கதவு திறந்திருக்கு, வீட்டு கதவு திறந்திருக்கிறது, ஆனால் ஒரு ஒரு ஜன்னல் ஒரு கதவு மூடி. எந்த மூடி? நெட் கதவு. அழகான ஸ்டைல், அழகாக நெட்டை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல காற்றோட்டம், வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சம், எல்லாமே ஃப்ரீ. அப்போ மூணாவது வந்து, இந்த நாலாவது வந்து நெட் யூஸ் பண்ணுறது. இது எங்களா எங் முதலாவது எங்களுக்கு கடிக்காமல் நாங்கள் பாதுகாப்போம். அடுத்தது தான் சொல்கிறாங்க ஆய்வாளர்கள், அதாவது ப்ரீடிங் ஏரியா. இந்த டெங்கு நோய், இந்த டெங்கு, இந்த மாஸ்கிட்டோ, அந்த நுழம்புகள் வளர்கின்ற இடங்களை அதை அழிக்கிறது. அப்போ அதுக்கு பொதுவாக சொல்லாங்க தேங்கு நீர். நீர் எங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ, அது சொற்ப நீராக இருந்தாலும் சரிதான், சும்மா ஈரளிப்பாக இருந்தாலும் சரிதான், இந்த நுழம்பு அது வளர்வதற்கு காரணமாக ஒத்தாசையாக இருக்கு. அதனால் எங்கெங்கெல்லாம் நீர் கசிந்து நிரந்தரமாக ஒரு இடத்துக்கோ, அந்தந்த இடங்களை அப்படியே முற்றாக அழிக்கும். அப்போ எங்களை சூழ பொதுவாக உள்ளது என்ன? பொதுவாக வெளிநாட்டில் சொல்கிறாங்க டயர் பீசஸ் தான் அவனுக்கு மிச்சம். டயர், இந்த வாகனங்களில் டயர் துண்டுகள் கலட்டினது, பூட்டினது, வெட்டினதுகள் கிடந்தால் அவனுக்கு இந்த தேங்காய் தென்னமட்ட செரட்டையெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு எக்கச்சக்கம் சாமான். நம்மளுக்கு வெட்டின மீன் தின்னும் வெளியே தான், செமெண்டினை வெட்டினா அதுவும் வெளியே, தேங்காய் தின்னா செரட்டை வெளியே. ஏன்னா எல்லா நீர்நிலைகளுக்கு எல்லாம் கிடையாது நம்மள நாட்டில். எதெல்லாம் மாங்காய் சாப்பிட்டு போடுவோம், அந்த தோலும் அப்படி தான் கிடைக்கும். அது காஞ்சி அதுவும் ஒரு சின்ன நீர்நிலையாக தான் கிடைக்கும். எனவே எங்கெங்கெல்லாம் நீர் நிற்கக்கூடிய சூழல் இருக்குதோ, அதையெல்லாம் நம்மை சூழ உள்ள இடங்களில், எங்களுடைய மஹல்லாக்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய மஸ்ஜிதுகள், எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள தேடி 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 அழிப்பதன் மூலமாக இந்த நுழம்புனுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். ஒன்று, நுழம்பு நம்மை கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்வது. அடுத்தது, நுழம்புடைய உற்பத்தியை, நுழம்புடைய பரவலை நாங்கள் என்ன செய்வது? கட்டுப்படுது. நுழம்பு இதை காவல்லேன்னு சொன்னால் நம்மளுக்கு வேறொரு வழியாலையும் டெங்கு ஃபீவர் வருவதற்கான வழியை காணும். நுழம்பு தான் இந்த வைரஸை கொண்டாந்து நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணும். நுழம்பை தவிர வேறு ஒன்றும் இதுவரைக்கும் இந்த கிருமிகளை உள்ள உணர்ந்து செலுத்துவதாக எந்த தகவலும் கிடையாது. எனவே இந்த நுழம்புகள் ஒன்று நம்மை கடிக்கக்கூடாது, நம்மிடத்தில் இதை வந்து கடித்து இந்த கிருமிகளை தரக்கூடாது. இரண்டாவது, இந்த நுழம்புகள் பரவுவது. ஏண்டா இப்போ உதாரணமாக நிறைய பேர் இருந்தால் கடிபடுற சான்ஸ் கூட தானே. இப்போ இந்த காற்றில் இந்த ரூம் ஃபுல்லாக டெங்கு நுழம்பு இருந்தால் நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு குத்தாவது கிடைக்கத்தானே செய்யும். ஒன்று தான் எனக்கு, அது எத்தனை பேர் கடிக்கும்? ஒன்று இல்லை பத்து இருந்தால் ஒரு சென்ற ஆள் கடிக்கும், அப்படி தானே? எனவே இந்த டெங்கு நோய் நுழம்பு, டெங்கியை காவுகின்ற இந்த நுழம்புகளை நாங்கள் பரவ விடாமல், வளர விடாமல் தடுப்பதன் மூலமாகும், நம்மை அவை கடிக்க விடாமல் பாதுகாப்பதன் மூலமாகவும் நமது ஆரோக்கியத்தை, நமது பொருளாதாரத்தை, நமது சமூகத்துடைய பொருளாதாரத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்படி இல்லைண்டா அவர்கிட்ட விட்டை, இவர்கிட்ட விட்டை, எந்த விட்டை, உங்களோட விட்டன்னு சொல்லி ஆள் மாறி நாங்கள் வார வழியில் ஒருத்தர் சொன்னார், நான் நின்ற இன்னார் நின்ற மகனோட இன்னார் நின்ற பாருங்கள், ஒரு ஆளுக்கு டெங்கு ஃபீவர் வந்துட்டா எத்தனை பேர் அதுக்கு பின்னால் மெனக்கடணும்? அவருக்கு தொழில் இல்லை, அவரை தொழில் துறவுகள்லேருந்து அவர் விடுபடுகிறார், அவரை பார்ப்பதற்கென்று ஆள் மாறி ஆள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டே கூட, அங்கே நர்ஸ்மார் டாக்டர்மார் அவங்க இவங்க ஓட்டோண்டு செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் விட நமக்கு ஆக சிறந்த வழி, நாங்கள் இந்த விஷயங்களை நம்ம கேட்டதோடு நின்று வைத்து கொள்ளாமல் இதற்காக நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய தாய்மார்கள், இங்கே இன்றைக்கி வராதவங்க இருப்பாங்க, சகோதரிகள், சகோதரர்கள், இதை செய்யுங்கோ, இப்படி இப்படி செய்யுங்கோ. நுழம்பை கடிக்க விட்டுவோம், நுழம்பை கடிக்க விட்டக்கூடாது என்ற இந்த மெசேஜை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்னா இன்ஷா அல்லா அல்லா நாடினை தான் நடக்கிற, அல்லா நாடினை தான் நடக்கிற. ஆனால் நாங்கள் அறிவுபூர்வமாக நடக்கிறோமா இல்லையா என்பது தான் அல்லாவுடைய சோதனை. அல்லாவுடைய சோதனை என்ன? நாங்கள் அல்லாஹ் நமக்கு தந்த அறிவின் புலம் செயல்படுகிறோமா என்பதுதான் அல்லாவுடைய சோதனை. எனவே அல்லாஹ் நாடினா நடக்கட்டும் என்று அப்படி சும்மா கிடக்கிறது இஸ்லாம் அல்ல. நாம் நம்மளாலான எல்லா முயற்சிகளையும் நாங்கள், நான் இந்த டெங்கி மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அல்லாஹ் நாடினா ஐயுஎஸ்ஸால்
விரும்பினாங்கன்னுச்சுன்னா இந்த சீனி வருத்தம், இந்த ஹார்ட் வருத்தம், இந்த ப்ரெஷர், என்ன கதை இது, இதிலிருந்து எப்படி விடுபடுற விஷயங்களை எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்கலாமல்லா சந்தர்ப்பங்கள் அமைச்சரும் போது. ஏன்னா இதெல்லாம் வந்து சமூகத்தில் வந்து பெரிய பேர்டு, அதாவது பெரிய ஒரு சுமையாக வந்து இறங்கியிருக்கு. எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த அறிவு ஆற்றலினூடாக நாங்கள் நல்ல சுத்தமான முறைகளை கையாண்டு ஆரோக்கியத்தை பாதுகாத்த அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.